சர்வமங்கலமாங்கல்யேஷ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே வேல் வேல் முருகா விஜ்வேல் முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராட் மகேஷ் ஐயர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள், ஃபஸ்ட் நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப பிரம்மாண்டமாக தேதி குறிக்கிறது, திருமணம் பொருத்தம் பார்க்குறது, அதே சமயத்தில் நல்ல நாள் குறிக்கிறது, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதுக்கு, அதே மாதிரி கல்யாணத்திற்குண்டான நாள் குறிக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டுருக்கா. அதேமாரி பிரசன்னம் பார்க்குறது, கேரளாவிலேருந்து பிரசன்னம் பார்க்குற நம்பூதிரி சார், இது எப்படி சார் பண்ணுற? ஜூம் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, வீடியோ கால் மூலமாக, கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக, பிரிட்ஜ் கால்னு சொல்லுவாங்க. நம்மளோட அஸ்ட்ராலஜி டீம் மிக பிரம்மாண்டமாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இது வந்து நான் இதில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும்னு நினைக்கிறவா, 739-739-4829 735-84-0945 இந்த என்ன உங்களுக்கு தெரியும். 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே நான் வந்து அஸ்ட்ராலஜி படிக்கணும். இதில் நான் வந்து நம்பர் 1 பேட்ச் வந்து ஃபுல்லாக எடுத்து நம்பர் 2க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஃப்ரீ கிளாஸஸ். அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு மிகப்பெரிய கணிதம். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறோம், இங்கேருந்து சேலம் போகிறோம், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த டிஸ்டன்ஸு, அந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இந்த மாதிரி தான். இந்த கிரகத்துலேருந்து இந்த கிரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்ன, நடுவில் என்ன பிளானட் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன அனுபவமாக மாறும். இந்த சயின்ஸை புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த கால்குலேஷனை புரிந்து கொண்டோம்னா ஒருத்தருக்கு ப்ரெடிக்ஷன் சூப்பராக சொல்லலாம். அதை பற்றி ரொம்ப அற்புதமான கிளாஸ், ஃப்ரீ கிளாஸாக நம்ம சொல்கிறோம், 25-35. ஏன்னா அஸ்ட்ராலஜிங்கிறது எல்லோரும் பார்க்கணும், எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க, பட் சின்ன வயசில் இருக்கிற இன்றைக்கி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, மருத்துவராக இருந்துருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ரீ கிளாஸாக நம்ம வந்து எடுத்துகிட்டுருக்கோம். இதில் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நானும் இதில் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், நல்ல ஒரு குருவாக கிடச்சா போதும்னு நினைக்கிறவா. 9952306111 9952306111 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து முற்றிலும் இலவசமாக ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய அற்புதமான விஷயம். சரி சார், இப்போது உங்கள் கையை பார்த்தாச்சு நான், நீங்கள் பைரவர் கயிறு ரொம்ப நாளாக போடாமல் இருந்தால் இப்போ போட்டுருக்கேன் தா, கையில் வந்து போட்டுருக்கேன். ஏன்னா காசி போயிட்டு வந்தேன் இல்லையா, காசி போயிட்டு வந்து பைரவர் ரக்ஷை வாங்கிட்டுருக்கேன், நிறைய பேர் வாங்கிட்டுருக்கேன். இப்போ என்ன எடுத்து அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பேக்கிங் பண்ணுறது பயங்கரமான டைம் எடுத்துடுறது. ஏன்னா நிறைய பேர் இது, அதுவும் இதில் ரொம்ப விசேஷம் இருக்குது இந்த தடவை. என்ன அப்படின்னா, எப்போவுமே காலபைரவர்கிட்ட நம்ம வச்சு பிரார்த்தனை, இந்த வாட்டி காலபைரவ சந்நிதியில் காளி கிட்ட வச்சு எடுத்த ஒரு அற்புதமான இந்த ரக்ஷை. இதில் வந்து நான் வந்து இந்த கலர் வந்து போட்டுருக்கேன், நிறையா பேருக்கு இந்த கருப்பு திருஷ்டிக்குண்டான கருப்பு கயிறும், அதே மாதிரி பெண்கள் சில பேருக்கு பார்த்துட்டேன் அப்படின்னா அவளுக்கும் கருப்பும், அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து மஞ்சள் கலர் இதுவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த கல்யாணம்லாம் ஆகணும்னு நினச்சிட்டுருக்கவா, மஞ்சள் கலர் ரக்ஷை வந்து வாங்கி போட்டுக்கிறது நல்லது. ஆனால் ஃபஸ்ட்டே கண்டிப்பாக சொல்லணும், இது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கா. இது ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள். நான் எங்கேனும் போகும்பொழுது நீங்கள் சொன்ன அந்த கருத்து தான் சார் என் லைஃப்பில் வந்து நான் பயன்படுத்தின்னு இருக்கேன், இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன், பூஜை புனஸ்காரம் நான் எப்பவும் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் எடுத்து செய்யும்போது உண்மையாகவே மாற்றம் இருக்குது. நான் எந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, உங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியை தருது. வாக்கிங் காலையில் போகும்பொழுது சப்தம், இந்த வீட்டிலேருந்து வெளியில் சப்தம், என்னோடய வாய்ஸ் எனக்கு கேட்குறது. அப்போது அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி, வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோங்கிற அரகராங்கிறாங்க நாமத்தை வந்து என்னால் கேட்க முடியுது. இதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், அந்த ஆன்மீக விஷயமும் ஜோதிட சம்பந்தமான விஷயங்களும் சொல்கிறதுக்கு. சரி, இன்றைக்கு உண்டான 12 ராசி, ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள். 15/6/2022 சுபக்கிருதுவரிடம் ஆணி மாதம் முதலாம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் 5:42 வரை, பின்பு பூராடம். இன்றைய திதி பிரதமை. 3:25 வரை, பின்பு த்விதி. சந்திராஷ்டம நட்சத்திரம். கிருத்திகை ரோகிணி, ரிஷபராசி. நல்ல நேரம் 9:30-10:30 வரை. ராகுகாலம் 12:30-1:30 வரை. யமகண்டம் 7:30-9:00 வரை. பொதுவாக பிரதமை அன்னைக்கு நம்ம எந்த காரியமும் பண்ண மாட்டோம், 3 மணிக்கு மேலே சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு நன்னா இருந்துட்டுருக்கு. பாடசாலையில் கூட பாடங்கள் எடுக்க மாட்டாள்,
இந்த பிரதமை அன்னைக்கு. அதை பற்றி ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேய மைந்தர் ஆஞ்சநேயர், ராமனின் பக்தர் ஆஞ்சநேயர். மனிதன் மனிதனை பிரார்த்தனை பண்ணுறது ஒரு சிறப்பு, சித்தர்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது ஒரு சிறப்பு, தெய்வம் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறது எவ்வளோ சிறப்பு பாருங்களேன். அதுதான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டி ராம ராமன்னு சொன்னால் போதுமா, ஆஞ்சநேயருடைய நாமத்தை சொல்கிறதோட ராம நாமத்தை சொல்லும்போது ஆஞ்சநேயருக்கு பிடிக்கும். ரொம்ப விசேஷகரமான பிரார்த்தனை. இப்படி விடாத ஆஞ்சநேயரை வென்ற வாழ்க்கை ரொம்ப அற்புதமான, ரொம்ப 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 அற்புதமான. வடமாலை சாத்துறது ரொம்ப விசேஷம், வெத்தலை மாலை சாத்துறது ரொம்ப சிறப்பு. இப்படி இன்றைக்கி நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது சார். இந்த மூல நட்சத்திரத்தை வேறு மல்டிப்புள் குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவா, மளிகை கடை வச்சுருக்கோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோ, அவளுக்குலாம் அனுகூலம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்க சில மன சங்கடம் இருக்குது, அதே தான் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுங்கள், நிச்சயமாக சரியாகக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, நாள் பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அப்பா நல்ல காலம், நிறைய பிரச்சனைகளில் மாட்டிப்பனோ என்னவோ அப்படியோ இப்படியோன்னு பயந்துட்டு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடியதாக இருக்குது. இருப்பினும் ஏதோ ஒரு நேற்றிருந்த சில அடிபட்ட பொண்ணு வந்து ஆறணும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு சார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி யோசனை நிறையா இருந்துட்டுருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த தினத்தில் இருக்கும். ஆனால் நல்ல செயல்கள் உண்டு, நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். பிரயாணங்கள் நாலஞ்சு நாளாக செய்ய முடியாத பிரயாணங்கள்லாம் எடுத்து நீங்கள் பண்ணலாம், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய பயங்கள்லாம் போகும், எடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து செயல்படுவில் அது ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். கல்யாண காரியம் வெற்றியாகக்கூடியதாக இருக்கும். கணவருடைய பொருட்கள் அல்லது மனைவியோட பொருட்கள் இங்கே காணாமல் போயிடுத்துனா எடுத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக நீங்கள் விட்ட பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான, இதை தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு தேடிகிட்டே இருந்தேன்னு கிடைக்கும். இன்றைய தினத்து பார்த்துட்டேன்னா தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும். ஆனால் இன்றைக்கி நட்சத்திரம் கொஞ்சம் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது, பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது ஏதாவது ஒருத்தர் சொல்கிறா மற்றவாளை பற்றி சொல்கிறான்னா அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும். ஃப்ளைட்டில் போகிறவா சார், இதை கொஞ்சம் போய் அங்கே கொடுத்துருங்க சார், ரொம்ப எமர்ஜென்சி, தயவு செய்து இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். அது எமர்ஜென்சியாக இருந்திருந்தால் அவள் கொரியர் பண்ணிக்கிட்டோம், தப்பு கிடையாது. ஸோ எந்த ஒரு விஷயமும் எந்த ப்ரூஃபும் இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ணாது. யாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது, ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அவளை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் பணம் செக்கெல்லாம் கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. சில யதார்த்தமாக பேசுகிறது, நகைச்சுவையாக பேசுகிறது சில பேருக்கு அது புரியாமல் கூட இருக்கலாம், அது உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கலாம். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன். அவசியம்னா பிரயாணம், அனாவசியம்னா வேண்டவே வேண்டியது கிடையாது. அதே மாதிரி தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் விட்டுடுவோம். எல்லோரும் பாப்பா என்னடா இது எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பா, பேசுகிறதே கிடையாதுன்னு சொல்லுவாள். காரியம் ஆகணும், ஏன்னா சும்மா பேசி என்னத்தை போய் நடக்க போகிறது அப்படின்னு யோசிப்பேள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. தாயார் வழியில் சொத்து இடம் பொருள்லாம் அமையறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. டைப்பிஸ்ட்டாக இருந்துருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கோம், பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சேல்ஸ் ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நினச்ச டார்கெட்டை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளுங்க இன்றைய தினம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான விஷயங்கள் இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்களேன், வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, யதார்த்தமாக பேசுவேல் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் திருப்பி 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 பல யோசனைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். சில யோசனைகள் மனசில் உங்களுக்கு ஒரு தோணல் இருக்கும், அந்த தோணலை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாலும்னா அந்த காரியங்கள் நடத்தும். வேலை வாய்ப்பு கைகூடக்கூடிய நல்ல நாள். அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எக்ஸாமினேஷனுக்காக எழுதிட்டு இருக்கவங்க, பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் அமோகமான பலன்கள் உண்டு. குடும்ப சூழ்நிலை அப்பப்போ நினச்சிட்டுருப்பேன். ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி இதுவும் எதுவும் கடந்து போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். யதார்த்தமாக பேசுவேல், யதார்த்தமாக சிரிப்பேல், அது ஒரு மன திருப்தியை கொடுக்கும். ஒரே யோசனையாக இருந்துட்டு இருக்கும்போது யாராவது சந்தித்து பேசும்போது சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக, உங்கள் முகத்திலேயே அது மாற்றங்கள். ரொம்ப நாளாக தூங்கவே இல்லை சார், இப்போ தான் சார் தூங்கணும். அப்பா இந்த காரியம் நடந்துருச்சுன்னா சந்தோஷம்னு நினைக்கிற காரியங்கள்ல ஈஸியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். கடகராசி என்பவர்களுக்கு தெய்வீக வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு என்றைக்குமே துணை நிற்கும். சிம்மராசி அன்பர்களே, வைராக்கியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக. இடம் விட்டு இடம் மாற்றங்கள்,
மிகப்பெரிய ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருக்குது. வீடு மாற்றணும், இடம் மாற்றணும் சார், இந்த வீடு சரியில்லை சார், என்னமோ ஒரு விதமான மன இது இருந்துட்டுருக்கு சார். தோழியில் பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணால் ஓடவே மாட்டேங்கிறதே அப்படின்னு வரப்பட்டிருந்த காரியங்கள்லாம் போயிடும், கவலைப்பட வேண்டாம். சொந்த பந்தங்கள் ஏதாவது விசேஷங்களில் கலந்து கொள்வது, அதே மாதிரி திருமணத்துக்கு ஃபிக்ஸ் ஆகிறது, குழந்தைக்கு ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துட்டுருப்பில். ஆனால் நிறைய தெய்வீக வழிபாடு நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னும் தெய்வீக வழிபாடு பண்ண லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக குரு கடாக்ஷம் கிடைக்கும். ஏன்னா இப்போ குரு கடாக்ஷம் கொஞ்சம் குறைவாக இருந்துட்டுருக்கு. குரு கடாக்ஷம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கோயிலுக்கு நிறைய காரியங்கள் பண்ணுங்க, மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். கன்னி ராசி நேர்களே, நிறைய நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் அப்பப்போ இருந்துருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டுருக்கும். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கும், பேச்சில் கவனம் என்பது தேவை. ஒரு பிஸ்னஸ் பற்றிய டாக் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில முக்கியமான விஷயங்கள்லாம் மன திருப்தியை தரும், ஏதோ ஒன்று நம்மளை இழுத்துட்டு போகிறது அது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு மன ஆறுதலும் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான சில விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெய்வீக வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். துளாராசி அன்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். எதாக இருந்தாலும் குடும்பத்தை சார்ந்த சில சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்களை பற்றி நிறைய சிந்திப்பீங்க. சில பொலிட்டிக்கல் விஷயங்களில் நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு நினச்சா சரி இருக்கட்டும், எப்பவும் நான் ஜெயித்து காமிப்பேன், கடவுள் என் கூட இருந்துருக்கார், இன்றைக்கி ஆகலையா நாளை காரியம் ஆக போகிறதுங்கிற நம்பிக்கை இருக்கும். ஒரு இடம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வீடு கட்டுது, நாளானைக்கு காற்றாலே கூடி போகணும்னு நினச்சா முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது ரெடிமேடாக ஒரு வீடு தான் கொண்டு வந்து அங்கே வைக்கணும். அப்போ அதுவும் சாத்தியப்படாது. ஃபவுண்டேஷன் பண்ணி அதை வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு 50 வருஷம் 100 வருஷம் இருக்கிற மாதிரி அந்த வீடு வேணும் அப்படின்னு சொன்னால் யூ வாண்ட் டு வெயிட். அந்த வெயிட்டிங் இருந்து ஒரு காரியத்தை சாதிக்கும் பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், மனசில் ஆறுதலும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு பொருளை கொடுத்தா 10 விருத்தி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. யதார்த்தமாக பேசுவேன், யதார்த்தமாக சிரிப்பேன், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி மற்றவங்க பேசும்போது என்ன பேசுகிறாங்க, நல்லது கெட்டதெல்லாம் ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு சிறு விஷயங்களை கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. நீங்கள் பண வரவுகள் கூடி வரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். லாபம் நஷ்டம் ரெண்டு சரி சமமாக நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கச்சிதமாக வெளிநாடு பிரயாணம் இருக்கும். ஒரு பொருளை வாங்கினதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி அது பார்த்துட்டு அச்சுச்சோ இது என்னது, இது எடுக்கவே மாட்டேங்கிறதேன்னு சொல்லி யோசிப்பில், காசு வேஸ்ட்டாக எடுத்தோம் அப்படின்னு யோசிப்பில். அந்த மாதிரி இந்த பொருட்களில் வாங்கும்போது விரயம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் யாராவது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை, நல்ல அட்வைஸ் பண்ணாலே அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருந்துட்டு இருக்கும், மன ஆறுதலாக இருக்கும். தனுராசி அன்பர்களே, ரொம்ப பணிவாக இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எந்த காரியத்திலையுமே நம்ம எடுத்த உடனே அந்த ஜெயித்திர முடியாது, விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்து காத்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும், அந்த ஜெயிச்சுடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி பிரயாணம் மூல நட்சத்திரத்துக்கு தான் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல நண்பர்களுடைய உதவிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பேர் புகழ் அந்தஸ்து அரசியலில் இருக்கிற வாழ்க்கை பதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யதார்த்தமாக பேசுவேன், யதார்த்தமாக சிரிப்பில், நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். தனுராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, ரொம்ப சோர்வாக இருந்துருக்கா அப்புறம் பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் பல யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிறர் நம்ம சொல்லி எத்தனையோ விஷயங்கள்லாம் அவா ஜெயிச்சிருக்கா, நம்ம ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான சிந்தனை மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு இருந்துட்டுருக்கும். நிச்சயம் அங்கே கைகூடக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு செயல்படுவில் மேல் படிப்பு உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது 100க்கு 100 மாதிரி யோசிக்கணும். பிறரோட ரெஃபரன்ஸோட போகிறேன், தப்பு கிடையாது. ஆனால் இதை விட நல்ல கம்பெனியாக நல்ல மதிப்பாக பண வரவுகள் உண்டா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கா, தூரத்துலேயே இருந்துருக்கா, கன்வீனியன்ஸ் இருக்கா, இப்படி பல யோசனைகள் யோசிச்சுட்டு மாற்றிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களும் குலதெய்வ வழிபாடும் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான சில விஷயங்கள்லாம் நடக்கும், அந்த அதிர்ஷ்டம் ஒரு மன திருப்தியும் தரும். கும்பராசி நேர்களே, தெளிவான சிந்தனை, முந்தையெல்லாம் அப்படி இல்லை, யார் சொன்னாலும் நம்ம வெளிப்போம் அப்படி கிடையாது, இதை இப்படி தான் பண்ணணும், இந்த முயற்சி தான் சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்க யூடியூபராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கம்பெனி செக்ரட்டரியேட் முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, அதுமாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அக்கௌண்டிங் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலமாக வெற்றி கொள்வீங்க.
ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க தங்கம் சம்மந்தமாக ஜுவல்லரி ஷாப் ஆரம்பிக்கணும்னு வச்சுருக்கோம், அதை ஆரம்பித்து பாதியில் தடங்களான வாளுக்கு திருப்பி ப்ரொசீட் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள், சில அஸ்ட்ராலஜியோடைய ஃபாலோ மட்டும் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதே சமயத்தில் நம்ம சின்ன வயசில் வளர்ந்தது படித்தது அம்மா அப்பா சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகள் மனசில் இன்னும் இன்னும் ஒழிச்சுட்டே இருக்கும், வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். மீன ராசி அன்பர்களே, சிந்தனை செயல்களை கொடுக்கும் நல்ல சிந்தனை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமானது. விடாமுயற்சி மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு மற்றவா நினச்சின்னு இருப்பாள், அதாவது இவா நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவா உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறுவாள். அதே மாதிரி பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், நல்ல பதவி நல்ல முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். உங்களுடைய சிந்தனை எல்லாத்துக்கும் பிடிக்க வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான சில காரியங்கள் நடக்கும். அதே போன்று நமக்கு கயிறு வேண்டாம், ஒரு நூல் போதும் மேலே ஏறுறதுக்கு, அது உங்களுக்கு வெற்றியும் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைச்சு கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லைஃப்பில் ரொம்ப சிரமப்பட்டுன்னு இருக்கும்போது நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும். ஸோ ஒரு சில 5 பாயிண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இது உங்கள் லைஃப்பில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நம்பர் 1, முந்தி ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய சில நல்ல காரியங்களை எங்கேயாவது நம்ம விட்டுருப்போம், திருப்பியும் கடைப்பிடிங்க. ஒரு வேளை ஜிம்முக்கு போயின்ட்டு இருந்தது, இல்லை எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தது, இல்லை நீங்கள் எங்கேயானும் டெய்லி காலையில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை மாதத்துக்கு ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வருது, இதை வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்பேன், அந்த ரெகுலர் எங்கேயாவது தடைப்பட்டிருக்கும், அது உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் வந்து முன்னேற்றம் முடியலையா அப்படின்னா, இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு திருப்தி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. நம்பர் 2. நம்பர் 3, அதாவது எனக்கு வந்து இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இவாவுடைய பேசுகிறது பழகிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் சிந்தனைன்னு சொல்லுவாள். அப்படியே மைண்டை வந்து ஏதோ ஒரு எஜுகேஷனுக்கோ அல்லது இசைக்கோ இல்லை டான்ஸுக்கோ இல்லை விளையாட்டுக்கோ இந்த மாதிரி ஷட்டில் கார்க் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்பர் 3. நம்பர் 4, ஒவ்வொரு நேரத்தையும் இந்த நேரத்தை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்துங்க, அதாவது இந்த நேரத்தை விட்டுட்டா இதே 10 மணி நாளைக்கும் வரும், ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது, ஏன்னா உங்களுடைய ஏஜில் ஒரு நாள் தாண்டி போயிடுது. அதனால் இந்த நொடிப்பொழுதை மிகப்பெரிய உபயோகரமான நொடிப்பொழுதாக மாற்றுங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அடுத்தது நம்பர் 5, எப்போவுமே பெற்றவர்களுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், அவர்கள்ட்ட அன்பாக இருந்துருக்கு, அப்போ தான் சூரியன் சந்திரன் பலப்பரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று பார்த்துட்டுன்னா தெய்வீக வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருந்துருக்கும். பெரிய பெரிய கான்டெக்ட்ஸ் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். எப்போவுமே ஒரு கம்பெனி இருந்தால் கம்பெனிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணி, இந்த கம்பெனி இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருந்துருக்கணும், இவங்களுடைய அச்சீவ்மெண்ட் இப்படி இருக்கணும், இவங்களுடைய கோல் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்ஸை வந்து செட் பண்ணுவாங்க. அதே போன்று இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி ஒரு கோலை வந்து நீங்கள் செட்டப் பண்ணி பாருங்கள், நீங்கள் எதுவாக ஆகணும் விரும்புகிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறுவீர்கள். விஷன் மட்டும் இருந்தால் போதும், அது மிஷனாக இருந்ததுன்னா அந்த காரியம் கைகூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 பாயிண்ட்ஸில் எப்போவுமே லைஃப்பை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் அஸ்ட்ராலஜி, அதே மாதிரி வாழ்க்கையை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறது, அந்த வாழ்க்கையை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது வேத சாஸ்திரங்கள், நம்மளுடைய சிஸ்டம் அதுதான், நம்மளுடைய தர்மம் அதுதான். அப்பேற்பட்ட அற்புதமான தர்மத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இதே போன்று நம்மளுடைய ஜாதகம் ஜோதிட சம்பந்தமான சில சந்தேகங்களுக்கு ரொம்ப அற்புதமான கால்குலேஷனாக மேத்தமேட்டிக்காக நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. திருமண பொருத்தம், அதே மாதிரி பிரசன்னம், கேரளாவிலேருந்து பிரசன்னம் பார்க்கறது போன்ற பல்வேறு விஷயங்கள். நீங்கள் அதில் வந்து எனக்கும் சார் அப்பாயின்மெண்ட் வேணும், எனக்கும் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா, 739-739-4829, 739-739-4829, 735-84-09-425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ட்ராலஜி, நானும் அஸ்ட்ராலஜராக உங்களை மாதிரி சொல்லணும் சார், 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்க ஃப்ரீ அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இருந்துருக்கோம். ஸ்ரீயந்திரம் வகுப்பு இந்த வாரம் ஆரம்பிக்குது. சரி, இந்த ஃப்ரீ அஸ்ட்ராலஜி கிளாஸுக்காக நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறவா, 9952306111, இன்னொரு தடவை சொல்கிறேன், 9952306111 இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ அஸ்ட்ராலஜி கிளாஸ், அதை பற்றி டீட்டெயில் ஏற்கனவே ஒரு பேட்ச் ஃபுல்லாக எடுத்து அடுத்த பேட்ச் ஃபுல்லானதுக்கப்புறம் இதை நம்ம வந்து
இவங்களுக்கு உண்டான சில ப்ராசஸிங் நெக்ஸ்ட் வகுப்புகள் வந்து நம்ம எடுக்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.